அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருப்பது 7ஆம் வகுப்பு பருவம் 3 தமிழ் இயல் 1 இணைக்கும் கற்கண்டான இலக்கண பகுதி பக்கம் 16. இலக்கண பகுதியில் மிகவும் அருமையான ஒரு இலக்கணம், அழகுக்கு அழகு சேர்க்கும் அணி இலக்கணம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாமா? அணி, அணி என்றால் அழகு, அழகு அணி அணிகலன்கள், அதாவது என்னுடைய மாணவர்களாம் ரொம்ப அழகானவங்க இல்லையா? ஆமாம். ஸோ அவர்கள் இந்த அணிகலன்லாம் போட்டுக்கிட்டால் இன்னும் அழகாக இருப்பாங்க இல்லையா? ஆமாம். அதுபோல் தமிழுக்கு இன்னும் அழகு சேர்ப்பதற்கு உருவாக்கப்பட்டது தான் அணி இலக்கணம். எப்படி என்று பார்க்கலாமா? வாங்க. அணி, அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலே அணி என்பர். அதாவது ஒரு செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுளை இன்னும் அழகாக்கிறதுக்கு சொல்லாலும் பொருளாலும் அழகு ஊட்டுறது, அதுதான் வந்து அணி. அந்த அணிக்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு நம்முடைய தமிழ் மொழியில். இப்பாடத்தில் இடம்பெற்றுள்ள அணி இலக்கணம் என்னென்ன என்று பார்க்கலாமா? படிக்கலாம் வாங்க. முதலாவதாக உவமை அணி, மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். இத்தொடர்களை படியுங்கள். இத்தொடர்களில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். பாருங்கள், அந்த பெண் ஆடுவது எப்படி இருக்கான்? நடனம், மயில் நடனம் ஆடுவது போல இருக்கான், அவ்வளவு அழகாக இருக்கிறது. அவளுடைய கண் எப்படி இருக்குது? மீன் போன்ற கண். மீன் எவ்வளவு அழகாக இருக்கும், அந்த மீனை வந்து கண்ணாக ஒப்பிட்டு குறிப்பிடப்படுகிறது. சரியா? இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில் கண் பிராக்கெட்டில் உவமை அல்லது உவமானம் என்பர். அதாவது மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண், இவ்வாறு ஒப்பிட்டு கூறுறாங்க இல்லையா, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா உவமை அல்லது உவமானம் என்பர். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். ஸோ இந்த உவமையை கொண்டு ஒரு பொருளை விளக்குறாங்கன்னா அதுதான் வந்து உவமேயம். இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பவை உவம உறுப்புகள் ஆகும். அதாவது மயில் போல ஆடினால், போல மயில் மாதிரி, போல அதே போல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆமாம், அந்த போல. மீன் போன்ற கண், எப்படிப்பட்ட கண்? மீன் போன்ற. இந்த போன்ற, போல இதெல்லாம் என்னது? உவம உறுப்புகள். சரியா? ஓகே, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறள் வந்து பொறையுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இந்த குறள்லேருந்து வள்ளுவர் நமக்கு என்ன குறிப்பிடுறாருன்னா, பூமியை நாம் நோண்டும்போது அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அவ்வாறு தோண்டும் போதும் நிலத்தை ஏர் உழும்போது பூமியை நம்ம என்ன பண்ணுறோம்? தோண்டுறோம் இல்லையா? ஆமாம். அவ்வாறு தோண்டும் போதும் பூமியை நம்ம மேலே கோவப்படுதா? இல்லை இல்லையா, பொறுமையாக அமைதியாக இருக்குல்ல. அதுபோல் நாம் எப்படி இருக்கணுமா? நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் நம்மளை இகழ்ந்து பேசுகிறாங்க, தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா நாம் அதை வந்து பொறுத்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை. பூமி தன்னை தோன்றவங்களை பொறுத்து கொள்கிறது அப்படின்றது உவமை. அந்த உவமையை கொண்டு எதை நமக்கு விளக்கி சொல்கிறாங்கன்னா, நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள், அதுதான் உவமேயம். நாம் எப்படி இருக்கணும்னு பூமியை ஒப்பிட்டு குறிப்பிடுறாங்க இல்லையா? ஆமாம். அதனால் உவமேயம் வந்து நம்மளை நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. எதை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்களோ அதுதான் வந்து உவமை, உவமையாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள், உவமேயம். போல என்பது உவம உருபு. பாருங்கள், இந்த குறளில் போல என்பது நல்ல தெளிவாக இடம்பெற்றிருக்கு இல்லையா? ஆமாம்.
ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமையணி எனப்படும். பாருங்கள் இந்த குறளில், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. இதில் உவம உருபு என்ன இந்த குறளில்? போல என்பதுதான் உவம உருபு இல்லையா? ஆமாம், அதனால் இதை என்ன சொல்லுவோன்னா உவமை அணி. இது என்ன என்று குறிப்பிடுவோம்? உவமை அணி. ஸோ இந்த உவம உறுப்புகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்றவை உவம உறுப்புகளாக வரும். அதாவது செய்யுள்ள பாடலில் போல போன்று மட்டும்தான் வரும்னு இல்லை, என்னெல்லாம் வரும் பாருங்கள். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்றவை ஓம உறுப்புகளாக வரும். ஓகே, குட். அடுத்ததாக எடுத்துக்காட்டு ஓமையணி. அது என்ன ஓமையணி? எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓமையணி ஓமையணிலையும் தான் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இந்த ஓமையணியோட பேரே வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி தான். ஓகேவா? குட். எடுத்துக்காட்டு ஓமையணி என்று எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது என்பதை படிக்கலாம் வாங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குறள் இடம்பெற்ற அதிகாரம் கல்வி. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது உவமை, மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது உவமேயம். இடையில் அதுபோல் என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. பாருங்கள் இந்த குறளை ஒரு முறை படிக்கலாம். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குறளோட பொருள் என்னென்னா, மணற்பாங்கான நிலம், அந்த மணற்பாங்கான நிலத்தில் நம்ம தோண்டிகிட்டே இருந்தோன்னா தோன்ற அளவுக்கு நீர் ஊறிட்டே இருக்கும். அதுபோல் கல்வியானது கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகி கொண்டே இருக்கும். நம்ம இந்த விளக்கத்தை சொல்லும்போது அதுபோல் அப்படின்னு ஒரு வார்த்தையை இடையில் சேர்க்குறோமா? ஆனால் அதுபோல் அப்படின்ற சொல்லு இந்த குறளில் இடம்பெறலை. இப்போ போல, போன்ற, புறைய அப்படின்னு ஒரு 10 சொற்களை நாம் பார்த்தோம், உவம உருபு சொற்கள்னு. ஆனால் அந்த போல அப்படிங்கிற சொல் இடம்பெறவில்லை. இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, அடுத்து பார்க்கலாம் ஏன் அது மறைந்து வந்திருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அஃது எடுத்துக்காட்டு ஓமையணி எனப்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் தானே? ஆமாம். அதாவது உவமையணியில் உவம உருபு தெளிவாக நன்றாக தெரியும், அந்த செய்யுள்ளையோ பாடல்லையோ நல்லா வெளிப்படையாக வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிப்படையாக வரும். ஆனால் எடுத்துக்காட்டு உவமையணியில் உவமை இருக்கும், உவமேயமும் இருக்கும், ஆனால் உவம உருபு மறைந்து வரும். மறைந்து வந்ததுன்னா அதுதான் எடுத்துக்காட்டு உவமையணி. இப்போ உவமையணின்னா ஓமை, ஓமேயம், ஓம உருபு மூன்றுமே நல்லா தெளிவாக வெளிப்படையாக இருக்கும். ஆனால் எடுத்துக்காட்டு ஓமையணியில் ஓமையும் ஓமேயும் மட்டும்தான் தெரியும், ஓம உருபு மறைந்திருக்கும். நம்ம அதோட பொருளை அதை தெரிஞ்சுக்கும் போது தான் அதில் ஓம உருபு இருக்கிறதே நமக்கு தெரியும். ஸோ அதனால் இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேவா? குட். அடுத்தது இல் பொருள் ஓமையணி. ஸோ இப்போ நம்ம என்ன தலைப்பில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா? ஆமாம், ஓமையணியில் இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அணி இலக்கணத்தில் ஓமையணி பார்த்தோம், எடுத்துக்காட்டு ஓமையணி. இப்போ இல் பொருள் ஓமையணி. இது என்ன இல் பொருள் ஓமையணி பார்த்துடுவோமா? வாங்க. மாலை வெயிலில் மழைத்தூரல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இத்தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரை போல என ஓமைகள் வந்துள்ளன. உலகில் பொன்மழை பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல் பொருள் ஓமையணி என்பர். அதாவது
பொன்மழை, பொன் எங்காவது மழையா அப்படியே பொழியுமா, வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதே போல் ஒரு குதிரைக்கு கொம்பு முளைக்குமா? கொம்பு முளைத்த குதிரை, அதுவும் இல்லை. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக, எப்படி ஓமையாக எடுத்துக்காட்டாக சொல்லி அதிலிருந்து ஒரு பொருளை விளக்கிறதுக்கு தான் பேர் வந்து இல் பொருள் ஓமையணி. என்ன? இல் பொருள் ஓமையணி. ஸோ முதல்ல நல்லா தெளிவாக பார்த்துலாம் பாருங்கள். ஓமை அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஓமை இருக்கும், ஓமேயம் இருக்கும், ஓம உருபு இருக்கும். அதாவது அந்த ஓமை, அந்த எடுத்துக்காட்டுன்ற அந்த ஓமையை கொண்டு ஒரு பொருளை விளக்குவோம், அந்த பொருளை விளக்கிறதுக்கு ஒரு சொல்லை பயன்படுத்துவோம். ஸோ இதுதானே ஓமை, ஓமேயம், ஓம உருபு. ஸோ இது மூணும் வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா அது ஓமை அணி. அடுத்ததாக எடுத்துக்காட்டு ஓமை அணி என்றால் என்னென்னா, ஓமையும் ஓமேயமும் பாடலில் நல்லா தெளிவாக தெரியும், ஆனால் ஓம உருபு மறைந்து வரும். ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது இல் பொருள் ஓமையணி. இந்த இல் பொருள் அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை கொண்டு இன்னொரு பொருளை விளக்குவது. இல்லாத ஒரு பொருளை கொண்டு, இந்த பூமியிலே அந்த பொருள் இல்லை, அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டு இன்னொரு பொருளை விளக்குவது தான் வந்து இல் பொருள் ஓமையணி. அதாவது மாலை வெயிலில் மழை தூறல். இப்போது மாலை வெயில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதில் மழை தூறல் படும்போது அப்படியே இளம் மஞ்சள் நிறத்தில் அப்படியே சூரிய ஒளி படுற மாதிரி படும்போது நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோன்னா, பொன் மழை பொழிந்தது போல. ஸோ அந்த மஞ்சள் நிறத்தில் அந்த தூறல் நம்ம கண்களுக்கு தெரிகிறதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பொன் மழை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பொன் மழை என்பது பெய்வதற்கான வாய்ப்பே இல்லாததுனால நம்ம அதை என்னன்னு சொல்கிறோன்னா இல் பொருள் ஓமையணி. பூமியில் அது போல் ஒன்று இல்லாததை இருப்பது போல் குறிப்பிட்டு இன்னொரு பொருளை விளக்குவது. ஸோ இதுதான் வந்து இல் பொருள் ஓமையணி. அடுத்ததாக காளை. ஒரு காளைமாடு இருக்குது, அந்த காளைமாடு எப்படி குதிக்குதுன்னா கொம்பு முளைத்த குதிரை போல். குதிரை வந்து நல்லா பாய்ந்து வேகமாக ஓடக்கூடியது தானே, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட குதிரை கொம்பு முளைச்சதுன்னா இன்னும் வேகமாக ஓடும் இல்லையா? ஆமாம், அந்த கொம்பு முளைத்த குதிரை, அந்த காளைமாடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், கொம்பு முளைத்த குதிரை போல் இருக்கான். இப்போ அந்த காளைமாடு குதிரை வேகத்துக்கு ஓடும், ஆனால் அதுக்கு கொம்பு இருக்குது. கொம்பு இருக்கிறதுனால என்னன்னு சொல்லிட்டாங்க, கொம்பு முளைத்த குதிரை போல் இந்த காளைமாடு பாய்ந்து வந்தது. இந்த பூமியில் கொம்பு முளைத்த குதிரை என்பதும் இல்லை. இருப்பினும் அதை ஒப்பிட்டு கூறுறதுனால இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல் விளக்குவது தான் இல் பொருள் ஓமையணி. ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் அனைவருக்குமே தெளிவாக புரிந்திருக்கும். ஸோ இந்த மூன்று அணிகளும் ஓகேவா? குட். ஸோ நம்ம பாடத்தை ஒரு முறை ரிவைஸும் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு எப்போவுமே மறக்காது, ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்வது போல தான் நமக்கு இங்கே கற்பவை கற்றப்பினும் மதிப்பீடு பகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். கற்பவை கற்றப்பின் பகுதி. கற்பவை கற்றப்பின் பகுதி ஆசிரியரும் மாணவர்களும் கலந்துரையாடும் பகுதி. ஆகவே நம்ம இந்த பகுதியை விவாதிக்கலாம் வாங்க. பின்வரும் தொடர்களில் உள்ள ஓமை, ஓமேயம், ஓம உருபு ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுக. ஸோ தொடர்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மலரன்ன பாதம், தேன் போன்ற தமிழ், புலி போல பாய்ந்தான் சோழன், மயிலொப்ப ஆடினால் மாதவி. இந்த தொடர்களிலிருந்து ஓமை, ஓமேயம், ஓம உருபு எடுத்து எழுதணும். இப்போ உங்களுக்கே இது எளிமையானதாக இருக்கும். ஸோ ஓமை என்ன, என்ன ஓமை வந்து எப்படி வரும், ஓமேயம் எப்படி இருக்கும், ஓம உருபு என்னென்ன சொற்களாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ எளிமையாக நீங்களாகவே இதை சொல்லிடுவீங்க. இருந்தாலும் உங்களுக்காக மிஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாமா? வாங்க முதல்ல எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மலரன்ன பாதம். ஸோ இதில் ஓமை வந்து மலர், ஓமேயம் பாதம். பாதத்தை மலரோடு ஒப்பிடுறாங்க இல்லையா? ஆமாம். அப்போ அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஓம உறுப்பு அன்ன. அப்போது மலர், ஓமை, ஓமேயம் பாதம், ஓம உறுப்பு அன்ன. ஸோ இது நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய சொற்றொடர்களை, தொடர்களை நாம் இப்போது ஓமை, ஓமேயம், ஓமருன்னு பிரிக்கலாம்.
இப்போ ஓமை, தேன் போன்ற தமிழ். இதில் ஓமை எது? ஆமாம், தேன். ஓமேயம் தமிழ். தமிழ் எப்படி இருக்கான்? தேன் போல் இருக்கான். ஓகேவா? அப்போது ஓம உறுப்பு போன்ற. ஓகே, அடுத்ததாக புலி போல பாய்ந்தான் சோழன். ஓமை புலி, ஓமேயம் சோழன், ஓம உறுப்பு போல. மயிலொப்ப ஆடினாள் மாதவி. இதில் ஓமை மயில், ஓமேயம் மாதவி, ஓம உறுப்பு ஒப்ப. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் வாங்க. மலரன்ன பாதம் ஓமை மலர், ஓமேயம் பாதம், ஓம உறுப்பு அன்ன. தேன் போன்ற தமிழ் ஓமை தேன், ஓமேயம் தமிழ், போன்ற ஓம உறுப்பு. புலி போல பாய்ந்தான் சோழன் ஓமை புலி, ஓமேயம் சோழன், ஓம உறுப்பு போல. மயிலொப்ப ஆடினாள் மாதவி ஓமை மயில், ஓமேயம் மாதவி, ஓம உறுப்பு ஒப்ப. ஓகேவா? குட். ஸோ ரொம்ப எளிமையாகவே நமக்கு விளக்கியிருக்காங்க. ஓகே, குட். அடுத்ததாக வந்து பார்க்கலாம் மதிப்பீடு. குருவினா ஒன்று, ஓமை ஓமேயம் ஓம உறுப்பு விளக்குக. வாங்க, ஓமை எடுத்துக்காட்டு. மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். இத்தொடர்களில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில் கண், ஓமை அல்லது ஓமானம் எனப்படும். உவமேயம் ஓமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம் எனப்படும். எடுத்துக்காட்டு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் உவமேயம் ஆகும். உவம உறுப்பு உவமை மற்றும் உவமேயம் மேற்குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளில் சொல்லப்பட்டுள்ள போல போன்ற என்பவை உவம உறுப்புகளாகும். மேலும் போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்றவையும் ஓம உறுப்புகளாக வரும். உவம உறுப்பு உவமை மற்றும் உவமேயம் மேற்குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளில் சொல்லப்பட்டுள்ள போல போன்ற என்பவை ஓம உறுப்புகளாகும். மேலும் போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்றவையும் ஓம உறுப்புகளாக வரும். ஓகே, குட். அடுத்ததாக இரண்டு, ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது? ஓமையணி, ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும். எடுத்துக்காட்டு ஓமையணி, ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறுப்பு மறைந்து வரும். இதுதான் இவ்விரட்டிற்குமையான வேறுபாடு. ஓகே, வெரி குட். நாம் தற்போது கற்கண்டு பகுதியில் ஓமையணி எனும் தலைப்பில் ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமணி, இல்பொருள் ஓமையணி என மூன்று அணிகளை பற்றி அறிந்து கொண்டோம். மிகவும் பயனுள்ளதொரு பகுதி. இவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், மேலும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். ஸோ லைக் அவர் வீடியோ. அதோட நம்ம வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துடுங்க. அவர்களும் அணி இலக்கணம் என்பது என்ன, நமக்கு பாடத்தில் இடம்பெற்றுள்ள அணி இலக்கணங்களை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஸோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய அத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.